Hi, hello friends. Welcome to Tamil Trader Zone channel. நான் உங்க சரண்யா. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நானும் எதிர்பார்த்துட்டு இருந்த TCS ஓட Q4 ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். இந்த வீடியோல டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் ரிசல்ட் மட்டும் இல்லங்க, ஸ்டாக் பத்தியும் ஒரு சில கூடுதல் அப்டேட்ஸ் பாத்துக்கலாம். சோ இந்த வீடியோல நாம பார்க்க போற இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா ஒரு லைக் போடு, இந்த வீடியோவை மத்தவங்க फ्रेंड्सங்களோட ஷேர் பண்ணுங்க. வீடியோ பத்தின டவுட்ஸ், மார்க்கெட் பத்தின சந்தேகங்கள் அண்ட் உங்களோட ஸ்டாக்க பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான அப்டேட்ஸ் இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. சேனல்ல வர எல்லா அப்டேட்ஸையுமே இன்ஸ்டன்ட்டா ரிசீவ் பண்றதுக்கு டெலிகிராமோட லிங்க்ல ஜாயின் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் ஐடி வந்து TTZ Tamil. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் பத்தி நம்ம நிறைய வீடியோஸ்ல பாத்துறோம். சோ ரிசல்ட்ட ஃபர்ஸ்ட் பாத்தறலாம். சோ TCS வந்து அவங்களோட 4ஆம் காலாண்டு அறிக்கையில ப்ராஃபிட் வந்து 0.85% ஃபால் கொடுத்திருக்காங்க, அதாவது டவுன்ல கொடுத்திருக்காங்க. 8049 கோடி அப்படி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா 8.9 பில்லியன் டாலர். சோ கண்ட்ரியோட லார்ஜஸ்ட் ஐடி சர்வீசரான டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் இன்னைக்கு April 16th வந்து அவங்களோட கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் 8049 கோடி அப்படின்னு ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. சோ இது ப்ரீவியஸ் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது 0.85% டிக்ளைன் ஆயிருக்கு. இந்த லாஸ்ட் குவார்டர்ல December 2019ல இவங்களோட ப்ராஃபிட் 8118 கோடியா இருந்தது. கவனிக்க வேண்டிய விஷயம், கன்சாலிடேட்டட் ரெவென்யூ வந்து இந்த குவார்டருக்கு 39,946 கோடியா வந்திருக்கு. போன குவார்டர்ல பாத்தீங்கன்னா 39,854 கோடியா இருந்திருக்கு. இவங்களோட இப்ப வந்திருக்கிற ரிப்போர்ட் வந்து அனலைஸ்ட் எஸ்டிமேட் பண்ணதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அனலைஸ்ட் எதிர்பார்த்தது 8200 கோடி, ரெவென்யூ 40,440 கோடி. இவங்களோட டாலர் ரெவென்யூ இந்த குவார்டருக்கு 5,444 மில்லியனா வந்திருக்கு. இது வந்து 2.5% குறைஞ்சிருக்கு ப்ரீவியஸ் குவார்டரை கம்பேர் பண்ணும்போது. கான்ஸ்டன்ட் கரன்சி ரெவென்யூ க்ரோத் வந்து 3% இந்த குவார்டர்ல வந்து அதிகமாயிருக்கு. ஸோ இது வந்து 6.8% கம்பேர் பண்ணதை விட ஒரு மச் லோயரா வந்திருக்கிறது கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இது வந்து டிசம்பர் குவார்டர்ல 12.7 இருந்திருக்கிறது கவனிக்க வேண்டியது. டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா மார்ச் குவார்டர்ல 8.9 பில்லியன் டாலரா இருந்திருக்கு. ஏசியா பெசிபிக் க்ரோத் வந்து Q4ல 3.5% இருக்கு. மிடில் ஈஸ்ட் ஏசியால 1.3% இருக்கு. நார்த் அமெரிக்காவில் 0.2% இருக்கு. இந்தியாவில் மட்டும் 1.9% வந்து டிக்ரோ ஆயிருக்கு. இவங்களோட ஆப்ரேட்டிங் லெவல், ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ் டியூரிங் இந்த குவார்டர்ல வந்து 0.5% வந்து அதிகமாயிருக்கு. ஸோ கண்டினியூவா வந்து அதிகமாயிருக்கு 10,025 கோடி. ஸோ இது வந்து நல்ல விஷயம். அட் த சேம் டைம் 10 BB to 25.1% எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. அப்புறம் இந்த ஃபினான்ஷியல் இயர் 2019 to 2020 இவங்களோட ப்ராஃபிட் 2.76% வந்து க்ரோ காமிச்சிருக்காங்க. ஸோ 32,340 கோடி லாபம். சேம் டைம் ரெவென்யூ வந்து 7.16% அதிகரிச்சிருக்கு போன இயரை கம்பேர் பண்ணும்போது, 1,56,949 கோடி. ஸோ போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இது நல்லா வந்திருக்கு. அடுத்தது எபிட்டா. ஸோ ஃபினான்ஷியல் இயர் 2020ல 3.02% வந்து அதிகரிச்சிருக்கு 38,580 கோடியா. பட் மார்ஜின் கான்ட்ராக்டட் வந்து 24.58%, அதாவது 25.57% இருந்தது போன வருஷம், இப்போ கொஞ்சம் சரிவடைஞ்சிருக்கு. இதுல முக்கியமான விஷயம், இவங்க ஃபைனல் டிவிடெண்டா ஒரு ஷேருக்கு 6 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ TCS ஓட ரிசல்ட் கம்ப்ளீட்டா வந்ததை நம்ம பார்த்துட்டோம். ரிசல்ட் வந்து எஸ்டிமேட் பண்ணதை விட ரொம்ப நெகட்டிவா போல, போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது பெரிய நெகட்டிவா போல, ஓகேவா தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ஃபிளாட்னு தான் சொல்ல முடியும். நெகட்டிவா இருந்தாலும் ஒரு ஃபிளாட் தான், ஏன்னா 0.85% அப்படிங்கிறது ஒரு ரொம்ப நெகட்டிவ் கிடையாது. ஓகே, ஸோ TCS ரிசல்ட் வந்து நாட் பேடும் கிடையாது, நாட் குட்டும் கிடையாது, ஃபிளாட்டா இருக்கு என்னோட பர்சனல் ப்ரிடிக்ஷன்ல. அண்ட் இந்த நிறுவனத்தை பத்தி ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறது உங்களுக்கு,
ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ். TCS இந்தியாவோட மிகப்பெரிய ஐடி சர்வீஸ். இந்த நிறுவனத்தோட மார்க்கெட் கேபிட்டல் 637,530 கோடி. அண்ட் இதோட பிரைஸ் 1711. இதோட 52 வீக் ஹை 2290. இதுதான் இதோட லைஃப் டைம் ஹை. அண்ட் இதோட 52 வீக் லோ வந்து 1504. அண்ட் இதோட ஃபேஸ் வேல்யூ 1 ரூபா, புக் வேல்யூ 240. இதோட பிஇ வந்து 20, இபிஎஸ் வந்து 86.40 அண்ட் இண்டஸ்ட்ரி பிஇ 80.23. ஸோ இந்த பங்கு வந்து ஓட பிஇ வந்து இபிஎஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது நல்ல லோவில் இருக்கிறது. இது மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆர்ஓசிஏ 47%, ஒரு நல்ல க்ரோத்து. ஆர்ஓஇ 35%, நல்ல க்ரோத்து. டிவிடெண்ட் ஈல்டு வந்து 4.89% இருக்குங்க. ஏன்னா இவங்க வந்து லாஸ்ட் இயர் ஸ்பெஷல் டிவிடெண்ட் கொடுத்துருந்தாங்க, அதனால இவங்களோட டிவிடெண்ட் ஈல்டு அதிகமாயிருக்கு. அண்ட் சேல்ஸ் க்ரோத் பார்த்தீங்கன்னா 10.47%. அண்ட் முக்கியமாக இதோட டெலிவரபிள் பார்த்தீங்கன்னா 41.54% ஆவரேஜா. ஸோ இதுதான் 1 மந்த்ல 67.57% டெலிவரி வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த நிறுவனத்தை பற்றி சாதகமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது விர்ச்சுவலாக டெப் ஃப்ரீ கம்பெனி. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த கிரிசிஸில் டெப்ட் ஃப்ரீ கம்பெனியை கவனிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ ஐடி கம்பெனியில் டெப் ஃப்ரீ கம்பெனியாக இருக்கிற டிசிஎஸ் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இருக்குது பாஸ்ட் 3 இயர்ஸில். இதோட ஹெல்த்தியான டிவிடெண்ட் பே அவுட் கொடுத்துட்டு இருக்கிறதும் இதோட சாதகமான செய்தி. ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றின ஃபண்டமெண்டல் தான் இதெல்லாம் தான். ஸோ ரிசல்ட் வந்து பெரிய நெகட்டிவ் வரல. அட் த சேம் டைம் ஸ்டாக்கோட குவாலிட்டி குட்டாக இருக்குது. லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போ இருக்கிற இந்த ப்ரைஸ் எல்லாமே பெஸ்ட் ப்ரைஸ் தான். இதோட ஸ்ட்ராங் சப்போர்ட் என்ன தெரியுங்களா, 1642. இந்த சப்போர்ட்டை இது வந்து கீழே உடைச்சாலும் அதை வந்து க்ளோஸ் பண்ண, அதை தாண்டி சஸ்டெயின் பண்ணாமல் அடுத்த மாதமே பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இவ்வளவு சரிவிலையும் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 2296 இருந்து சரிவடைஞ்சு 1716 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து எந்த இடத்துலையுமே இவ்வளோ பெரிய சரிவு கொடுத்ததே கிடையாது. இப்போ இருக்கிற இந்த கிரிசிஸ் தான் இது இறங்குறதுக்கு காரணம். அதுவும் இப்போ இருக்கிற இந்த சுச்சுவேஷன், அதாவது லாஸ்ட் மந்த் 10 டேஸ் பிஸ்னஸ் லாஸில் கூட இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்ததாகவும், அதுக்கு எம்ப்ளாயிஸ் நல்ல க்ரோ ஆகிறதாகவும் அதோட கம்பெனியோட டைரக்டர் அந்த எம்ப்ளாயிஸ்க்கு ரொம்ப நன்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் நல்ல ஒரு க்ரோத்து. ஸோ சிஏஜிஆர் க்ரோத் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ்ல வந்து நல்லா இருக்கும். ஸோ இந்த பங்கு வந்து ஃபண்டமெண்டலி லாங் டேர்முக்கு டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் க்ரோ. ஓகே, இப்போ வந்து இந்த ஸ்டாக்கை வந்து ஷார்ட் டேர்முக்கு பார்ப்போம். ஸோ ரிசல்ட் வந்து ரொம்ப பெரிய நெகட்டிவாக வரலைங்க, அட் த சேம் டைம் நல்ல ப்ராஃபிட்டாக வரல, எஸ்டிமேட் பண்ணதில் ஸ்லைட்டாக குறைஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கு இந்த ஸ்டாக் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொசிஷனல் வைஸ் இந்த ஸ்டாக்கு 1760 மேலே ஸ்ட்ராங்கு, 1721 கீழே ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கு. ஸோ இந்த லெவலில் பார்த்துக்கோங்க. அண்ட் நாளைக்கு இதோட ட்ரெண்டு ஆஸ் பர் மை பர்சனல் ப்ரெடிக்ஷன் இன்ட்ராடேல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டாக்கு 1721 பிரேக் பண்ணி மேலே ஏற ஆரம்பிச்சு 1730 தாண்டிச்சு அப்படின்னா தாராளமாக இந்த ஸ்டாக்கை வாங்கலாம் வித் ஸ்டாப் லாஸ் ஆஃப் 1700. அதே மாதிரி சப்போஸ் இந்த ஸ்டாக்கு 1700 பிரேக் பண்ணி கீழே இறங்குச்சு அப்படின்னா ஸ்ட்ரிக்டாக 1750 நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு இந்த ஸ்டாக்ல ஷார்ட் போகலாம். ஸோ இது வந்து என்னோட ப்ரிடிக்ஷன். ஸோ ஆஸ் பர் மை பர்சனல் ப்ரிடிக்ஷன் இதுதான் வந்து லெவல்ஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற ஹோப்போட நான் ஷேர் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ டிசிஎஸ் ஐடி சர்வீஸில் ஒரு பிக்கஸ்ட் கம்பெனி அண்ட் இவங்களோட ரிசல்ட் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, அதை கம்ப்ளீட்டாக நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுங்க. அண்ட் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் இன்னும் ஓப்பன் பண்ணலை அப்படின்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் சம்பந்தமான இன்ஸ்டண்ட்டான அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சாரி, டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். அதே மாதிரி 18th அன்னைக்கு கமிங் சாட்டர்டே நாம டைரக்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் லைவாக பண்ணுறோம். ஸோ அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் ஒரு ஸ்டாக்கை ஃபண்டமெண்டலாக டெக்னிக்கலாக நீங்கள் எப்படியெல்லாம் அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ஈரோட்டில் நடக்க போகிற இந்த ப்ரோக்ராம் வந்து லைவ்ல நம்ம டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புகிறவங்க இந்த 18th தேதிக்கான லிங்கை கிளிக் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸை ரிஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கு எந்த விதமான காஸ்ட்டும் கிடையாது, இட்ஸ் அ கம்ப்ளீட் ஃப்ரீ.
Once again, thank you so much. இதே மாதிரி உங்களோட பர்சனல் போர்ட்ஃபோலியோல இருக்கிற ஸ்டாக் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு அந்த கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அந்த ஸ்டாக் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டா நான் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி வீடியோஸ் போடுறேன். அதே மாதிரி நம்ம சேனல்ல உங்களுக்கு ஏதாவது டாபிக்ஸ் பத்தி வேணும், மார்க்கெட் அப்டேட்ஸ் பத்தி வேணும், டெக்னிக்கல் லெவல்ஸ் பத்தி வேணும்னாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கான விளக்கங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ்ல ஷேர் பண்றேன். இதே மாதிரி ஒரு வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன்ல அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ சோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.